இது வரைக்கும் பிரபு டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், ஸோ கனரா பேங்க்கில் எப்படி நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்க் கொடுத்துருவேன், அந்த லிங்க் மூலிமா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்ரி கொடுத்துங்க. ஸோ நெட் பேங்கிங் எதுக்காக ஓப்பன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த அக்கௌண்ட்டுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பரு கீழே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பரு, அப்புறம் மொபைல், அதாவது கனரா பேங்கில் எந்த நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ மொபைல் நம்பரு, அதோடய நம்பரு, கஸ்டமர் ஐடி. ஸோ கஸ்டமர் ஐடி அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டெபிட் கார்டு லாஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷனில் ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ட்ரி பண்ணிடுறேன் ஒரு டம்மியான நம்பரு. ஸோ அதுமாரி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு பாஸ்புக் காட்டுறேன். அதில் அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் ஐடி தான் நீங்கள் வந்து கஸ்டமர் ஐடியில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாஸ்புக்கில் வந்து கஸ்டமர் ஐடிக்கு நேராக இந்த நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க உங்களோட இந்த கஸ்டமர் ஐடியில். ஸோ நெட் பேங்கிங் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மொபைல்லேயே எல்லா பேமெண்ட்டும் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணுறது மூலிமா. ஸோ நீங்கள் இதில் இந்த இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அக்ரி கொடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துங்க. ஸோ அக்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் வந்து கனரா பேங்க்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கீங்களா மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இன்வாலிட்டி ஓடிபின்னு வருது. ஸோ மறுபடியும் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 8 டிஜிட்லேருந்து 12 டிஜிட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் யூஸ் பண்ணணும், அதாவது 12 டிஜிட்டுக்குள்ளார இருக்கணும். ஸோ அதுமாரி கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து கேப்சர் லெட்டரில் இருக்கணும், இன்னொரு லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் சொன்ன யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது @gmail அதுமாரி வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், பர்சன்டேஜ் அதுமாரி அதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எடுத்துக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட்டுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணனால வந்து வரல. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நான் சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். கேப்சர் லெட்டர் ஒன்று, ஸ்மால் லெட்டரில் ஒன்று, ஸோ நம்பர்ஸில் ஒன்று, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓகே கொடுத்துங்க. ஸோ என்னோடய பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி கேட்கும், கீழே வந்து பாஸ்வேர்டு. அதாவது நீங்கள் யூசர் ஐடி முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள் பேங்க் புக்கில் பாஸ்புக்கில் வந்து யூசர் ஐடி கொடுத்ததால் அதை வந்து நீங்கள் யூசர் ஐடியை போட்டு நீ இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், லாகின் ஆகும். ஸோ லோட் ஆகுது இதுமாரி. ஸோ லாகின் கொடுத்தோன்னா இதுமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் செலக்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் உங்கள் அக்கௌண்ட் நேமு, உங்கள் யூசர் ஐடி எல்லாம் வந்துடும். ஸோ என்ன பிரான்ச்சு எல்லாமே வந்து இதில் இதாயிரும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன பேர், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க எல்லாம் வந்து எல்லா டீட்டெயிலும் இதில் காட்டிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்